हेलो फ्रेंड्स, वेलकम टू जेए चैनल। இன்னைக்கு நம்ம ஜெய சேனல்ல உடலுக்கு குளிர்ச்சியான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்களி செஞ்சு காட்ட போறோம். இந்த உளுந்தங்களி சாப்பிட்டா நம்ம எலும்புகள் வலுப்பெறும், முக்கியமா மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் குறைஞ்சு இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த உளுந்தங்களி கர்ப்பப்பை வளர்ச்சியிலையும் கர்ப்பப்பை ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் ஏஜ் அட்டென்ட் பண்ண பெண் குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. உளுந்தங்களி செய்யறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுசாக புரியும். ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 200 கிராம் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பச்சரிசியை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். 1 கப் வாட்டர் ஊற்றி லேசாக சூடு பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளம் கரைஞ்சதும் இதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்து ஆறுனதும் அது கூட எடுத்து வச்சிருக்க பச்சரிசியும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இந்த உளுந்து மாவை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வெள்ளை கரைசலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஃபுல்லாக இப்படி கஞ்சி மாதிரி தண்ணியில் கலந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். கை எடுக்காமல் கலந்து விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. உங்களுக்கு அடி பிடிச்சதுன்னா அப்பப்போ சிம்லையும் மீடியம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கிளறி விடுங்க. கட்டி ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அழுத்தி விட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இது நல்லா வெந்து திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுருக்கேன். இது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிண்டி விடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருப்பேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நல்லெண்ணையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா கசப்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹல்வா மாதிரி தனியாக திரண்டு வருது. இந்த மாதிரி வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஆரோக்கியம் தரக்கூடிய உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜெய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.